நடிகர் ரஜினிகாந்திற்கு அடிவயிற்றில் இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு சிகிச்சை அளிப்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியிட்டுள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அப்பல்லோ மருத்துவமனையில் ரஜினிக்கு எந்த அறுவை சிகிச்சையும் செய்யப்படவில்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு சிகிச்சை முடிந்து அவரது அறைக்கு ரஜினிகாந்த் மாற்றப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. நாளை டிஸ்சார்ஜ் செய்ய வாய்ப்பிருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று அல்லது நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்று மருத்துவமனை தரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப ரஜினிகாந்துக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி மருத்துவமனை தரப்புல ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது, இது பற்றி விரிவா சொல்லுங்க. வணக்கம் பூர்ணிமா. நடிகர் ரஜினிகாந்துக்கு திடீர் உடல்நல குறைவின் காரணமாக சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். வயிறு தொடர்பான பிரச்சனை காரணமாக அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வந்த நிலையில் திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டு ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். செரிமான பிரச்சனை காரணமாக இந்த அனுமதிக்கப்பட்டார் என்று மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்தது. மேலும் இருதவியல் துறை சார்பாக மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இசிஜி, எக்கோ உள்ளிட்ட பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் ஆஞ்சியோ பரிசோதனையும் மேற்கொள்ள மருத்துவ குழு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் அடிவயிற்றில் உள்ள ஒரு இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சையை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் அவரது அறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இன்று அல்லது நாளை அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் எனவும் மருத்துவமனை வட்டாரம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.